சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு கக்கனை விவசாயத்துறை அமைச்சராக்கினார் காமராஜர்.
மணிமுத்தாறு அமராவதி போன்ற நீர்த்தேக திட்டங்கள் அமுலுக்கு வந்தது. மேட்டூர் அணையின் உயரம் அதிகரிக்கப்பட்டது. வைகை பாலாறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. பூண்டி நீர்ப்பாசன மையம் அமைத்தது. ஆகியவற்றின் கக்கனவர்களுடைய பங்களிப்பு முக்கியமானது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இரண்டு விவசாய பல்கலைக்கழகங்களும் அவர் காலத்தில் தான் கொண்டுவரப்பட்டது. விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் உடன்பிணைக்க வேண்டும் என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்தினார். கூட்டுறவு விற்பனை நிலையத்தின் வழியாக விவசாயிகளுக்கான பொருள்களை வழங்க வழிவகை செய்தவர் திரு கக்கன் அவர்கள். 1963 காமராஜர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பொழுது அடுத்து வந்த திரு பக்தவத்சலம் உடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்பொழுது தமிழக அரசின் உள்துறை அமைச்சரான திரு கக்கன் அவர்கள் தேர்தல் வழியே காவலர்கள் எண்ணிக்கை உயர்த்தியது, காவலர் பயிற்சி பள்ளிகளை உருவாக்கியது, சாதி கலவரங்கள் முழுவதை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க ரகசிய காவலர் பிரிவை தொடங்கியது, லஞ்ச ஒழிப்பு காவல் பிரிவை உருவாக்கியது என கக்கன் அவருடைய பணிகள் ஏராளம். 1967 தேர்தலில் மேலூர் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பி ராமலிங்கம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். தூய்மையான ஒரு அரசியல் தலைவருக்கு விழுந்த மக்கள் கொடுத்த மரியாதை இது என்று கூட இது சொல்லலாம். தான் வசித்து வந்த அரசு வீட்டிலிருந்து வெளியேறி குடும்பத்தோடு வாடகை வீட்டுக்கு உடனடியாக சென்றார். தியாகி என்ற அடிப்படையில் தனக்கு தரப்பட்ட நிலத்தை வினோபாவின் பூமிதான இயக்கத்திற்கு தானமாக கொடுத்து விட்டார். 1971 தேர்தலில் சிறுவிருபத்தூரில் மக்களவை தொகுதியில் சாபன காங்கிரஸ் வேட்பாளராக கக்கன் அவர்கள் போட்டியிட்டார்கள். வெற்றி வாய்ப்பை இழந்ததால் அதோடு தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்வது, அரசு பேருந்தில் பயணிப்பது, வரிசையில் காத்திருப்பதும் என்று அவருடைய பொருளாதார ரீதியில் மிக சிரமப்படுவதை கேள்விப்பட்ட திரு ஜிவாஜி கணேசன் அவர்கள் தனக்கு பரிசாக வந்த ஒரு தங்க சங்கிலியை ஒன்றை பொதுவெளியில் ஏலவிட்டு அது கிடைத்த பெருந்தொகையை தனியார் நிதி நிறுவனத்தில் நிரந்தர முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கும் வட்டித்தொகையை ஒவ்வொரு மாதமும் கக்கனுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்தார். பல துறைகளுடைய மந்திரி, அவருடைய மந்திரி பதவிக்கு பிறகு இன்றுள்ள மந்திரிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். மந்திரி பதவிக்கு பிறகு ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு கஷ்டமான வாழ்க்கைக்கு சென்ற ஒரு மனிதரை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. சில ஆண்டுகள் வீட்டிலே இருந்த கக்கன் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த MGR அவர்கள் ஆஸ்பத்திரியிலே வந்து கொண்ட பொழுது திரு கக்கன் அவர்களை திடீரென்று சந்தித்து ஆச்சரியப்பட்டு அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு மதுரையில் இருந்து சென்னைக்கு அவருடைய மருத்துவமனைக்கு அங்கே கொண்டு சென்றார்கள். 1981 டிசம்பர் 23 நாள் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார், மரணம் அடைந்தார். வாழ்க்கையில் அதிகபட்சமாக நேர்மையை கடைபிடித்த கக்கனை போல் இன்னொரு தலைவர் வருவாரா என்று பேச வைத்தது அவரது வாழ்நாள் சாதனை. 1973 ஆண்டு ஜனவரி 10 காளையாறு கோவிலில் நடந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு திரு கக்கன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார்கள். அவரை அவரோடு ஒரு நாள் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து 1988 ஜூன் 21 மேலூரில் திரு கக்கன் அவர்களுக்கு சிலையை பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள். 2010 ஜூலை 31 மதுரையில் நடந்த அவருடைய 100 விழாவிலும் பங்கெடுத்த பெருமையும் உண்டு. மிக அற்புதமான தலைவர், அந்த தலைவரோடு ஒரு நாள் பயணம் செய்திருக்கின்றோம் என்ற பெருமையோடு இவரை போல தலைவர்கள் நாட்டிலே வர வேண்டும், பொது வாழ்வுக்கு வருகிறவர்கள் இவரை போல்தான் இருக்க வேண்டும் என்ற ஆணித்தரமான ஒரு சூழலை இனி வரும் காலங்களில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பதிவுடைய நோக்கம்.